श्रीमान वेंकटनाथार्य कवितार्किक केसरी वेदांताचार्य वर्यो में सन्निधत्ताम सदा हृदि नारायण गुरुं ज्ञान वाराशि महामाश्रये यो राजताग्निभिर्नित्यम् आराधितः जाननः श्रीमते श्री नारायण तातजार्य महादेशिकाय नमः। இன்றைக்கு சம்பு ராமாயணம் என்கிற கிரந்தத்திலே வேதத்தினுடைய மகிமை எப்படி விளக்கப்பட்டிருக்கிறது என்பதை பார்க்க போகிறோம். இந்த கிரந்தம் ஒரு காவிய கிரந்தம். முதலிலே இந்த வார்த்தைகள், இதை இயற்றியவர் போஜன் என்கிற பெயர் உள்ள ஒரு மகாராஜா, போஜ சக்கரவர்த்தி என்று பிரசித்தமாக இருந்தவர். அவர் ராஜாவாக இருந்தாலும் பெரிய வித்வானாகவும் இருந்தார். அவர் நிறைய காவியங்கள் தவிர சாஸ்திர கிரந்தங்களை எல்லாம் கூட எழுதியிருக்கிறார். சொல்ல போனால் சுவாமி தேசிகனே கூட போஜனுடைய கிரந்தத்திலிருந்து ஆதரவோடு கூட மேற்கோள் காட்டுவது உண்டு. ஸ்ரீபாஞ்சராத்திர ரக்ஷா கிரந்த போஜனுடைய கருத்து ஒன்றை எங்கே காண்பிக்கிறார். அதனாலே இந்த போஜன் நமக்கு மிகவும் ஆதரணீயன். அவனுடைய சிலைகள் இப்பொழுது கிடைக்கின்றன. அவனுக்கு அவனுடைய ராஜ்ய காலத்திலே ரொம்ப நல்ல பெயர் இருந்தது. அவன் எழுதின புஸ்தகங்களாக இப்பொழுது நூலகங்களிலே கிரந்தாலயங்களிலே நிறைய கிடைக்கின்றன. ஆனால் மூன்று கிரந்தங்கள் மிகவும் பிரசித்தமாக இருக்கின்றன. ஸ்ருங்கார பிரகாசம் என்று ஒன்று, ஒன்று சரஸ்வதி கண்டாபரணம் என்று இன்னொன்று, சம்பு ராமாயணம் என்று ஒன்று. இதிலே சம்பு ராமாயணம் என்பது சாகித்ய கிரந்தம், மற்றவை அலங்கார கிரந்தமாகவும் ரச பிரதான கிரந்தமாகவும் இருப்பவை. அவன் இதை தவிர இன்னும் சில கிரந்தங்களையும் இயற்றியிருக்கிறான். நமக்கு அவனை அறிமுகப்படுத்துவதற்கு மூன்று கிரந்தங்களே கூட போதும். இந்த போஜ மகாராஜாவுக்கு முன்னே விக்ரமார்க்க மகாராஜா என்று ஒருவன் இருந்தான். அந்த விக்ரமார்க்கனுடைய சபையிலே 9 ரத்னங்களாகிற பண்டிதர்கள் இருந்தார்கள். அவர்களிலே ஒருவன் அமரசிம்மன் என்பவன், நாமலிங்கானுசாசனம் என்கிற அமர கோஷ கிரந்தத்தை இயற்றியவன். அவனை பற்றி சற்று பின்னாலே பார்க்க போகிறோம். இப்பொழுது இந்த காவியத்தை பற்றி, சம்பு ராமாயணம் என்பது. சம்பு என்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் என்று கேட்டால், சில பத்திய காவியங்கள் இருக்கின்றன, ராமாயணம் மகாபாரதம் முதலியவை. சில கத்திய காவியங்கள் இருக்கின்றன, நமக்கு தெரிந்து வாசவதத்தா என்கிற சுபந்துவனுடைய காவியம், காதம்பரி என்ற பாணபட்டனுடைய காவியம், இவை எல்லாம் மிகவும் பிரசித்தமான கத்திய காவியங்கள். சின்ன சின்ன கத்தியங்களாக நமக்கு ரகுவீர கத்தியம், தேசிக கத்தியம், இதெல்லாமும் தெரியும். சில காவியங்கள் பத்திய காவியங்கள், சில காவியங்கள் கத்திய காவியங்கள். இந்த இரண்டையும் கலந்தால் சில பத்தியங்கள் நடுவிலே சில கத்திய வாக்கியங்கள், மறுபடியும் சில பத்தியங்கள் பிறகு கத்தியங்கள் என்று கலந்தால் அப்பொழுது அந்த காவியத்தினுடைய சுவை வாசிக்கும் போதே கூட அந்த சுவை அதிகமாக தெரிகிறது. அதனாலே போன யுகத்திலெல்லாம் இல்லாதபடி இந்த யுகத்திலே இந்த பரிசோதனையை நிறைய பேர் பண்ணினார்கள். ஒரு விதத்தில் சொன்னால் பாகவதம் என்கிற கிரந்தம் இருக்கிறதே, அதிலே கூட நடுவில் நடுவிலே கத்தியம் உண்டு. சில புராணங்கள் இப்படி இருக்கின்றன. இருந்தால் கூட கத்தியம் நிறையவாகவும் பத்தியமும் நிறையவாகவும் இருக்கிற காவியத்துக்கு சம்பு காவியம் என்று பெயர். இதை விளக்கும் பொழுது ஆச்சாரிய தண்டி என்பவர் காவியாதர்ஷம் என்கிற கிரந்தத்திலே கத்திய பத்தியமயம் காவியம் சம்பூரித்யபிதீயதே என்று, சம்பூவுக்கு லட்சணமே
இப்படி கத்தியமும் பத்தியமும் சேர்ந்திருப்பதுதான் என்று அவர் சொன்னார். இந்த சம்பு என்பது நம்மை அதிகமாக கவர்கிறது. ஸ்லோகங்கள் மட்டுமே இருக்கிற காவியத்தை காட்டிலும், வாக்கியங்கள் மட்டுமே இருக்கிற காவியத்தை காட்டிலும், இரண்டும் கலந்து வந்திருக்கிற சம்பூதம் ஏன் அதிகமாக ஈர்க்கிறது, கவருகிறது என்று அதையும் அலசி இருக்கிறார்கள் கவிகளே. அரசாணிப்பாய் வெங்கடாத்வரி கவி நம்முடைய சம்பிரதாயத்திலே இருந்த மகாகவிகளிலே ஒருவர். அவரை பற்றி நமக்கு நிறைய பரிச்சயம் உண்டு. இதற்கு முன்னும் கூட அவர் இந்த சம்பு என்பது ஏன் கவர்கிறது என்பது பற்றி ஒரு ஸ்லோகம் எழுதியிருக்கிறார். ஏன் சம்பு காவியங்கள் உயர்ந்தவையாக இருக்கின்றன என்று. பத்யம் யத்யபி வித்யதே பஹுசதாம் ஹ்ருத்யம் விகத்யன்னததி கத்யம் ச பிரதிபத்யதே நவிஜஹ பத்யம் புதாஸ்வாத்யதாம் என்று. இதை சின்ன வயசுல அடியனுடைய தாத்தா சொல்லி தரும் பொழுது இதனுடைய அர்த்தம் எதனாலே சம்பு காவியம் கவர்கிறது என்பது இருக்கட்டும், இந்த ஸ்லோகம் இருக்கிறதே இதிலே தியாய் என்கிற எழுத்தை ரெண்டு வரிக்குள்ளே 9 தடவை வரவழைத்திருக்கிறார் அந்த கவி. பத்யம் யத்யபி வித்யதே என்று ஆரம்பித்து, பத்யம் என்பது இருக்கிறது ஆனாலும் என்று ஆரம்பித்து அவர் சொல்ல வந்த விஷயம் என்ன என்றால், பத்யம் மட்டுமாக இருந்து கத்யம் இல்லாமல் போனா போகிற காவியங்கள் ஒரு பக்கத்தில் இருக்கின்றன, கத்யம் மட்டுமாக அமைந்து பத்யங்கள் கலக்காத காவியங்களும் இன்னொரு பக்கத்தில் இருக்கின்றன, ஆனால் இவற்றை எல்லாம் விட பத்யமும் கத்யமும் கலந்த காவியமானது. ஒரு திருஷ்டாந்தத்தை வேற சொல்கிறார், திராட்சை பழமும் தேனும் கலந்தால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி நமக்கு மிகவும் ஆஸ்வாத்தியமாக இருக்கிறது என்று. இப்படி சம்பு கிரந்தம் என்ற ஒரு வகை கிரந்தமானது லோகத்திலே பிரசித்தி அடைய ஆரம்பித்தது. தற்காலத்திலே எந்தெந்த சம்பு கிரந்தங்களுக்கு ஆதரவு அதிகமாக இருக்கிறது, நிறைய பேர் வாசிக்கிறார்கள் என்று பார்த்தால், முதல் முதலிலே வருவது இந்த இராமாயண சம்பு தான். போஜ சம்பு என்றே பெயர் வைத்திருக்கிறார்கள். இராமாயண சம்பு என்கிற பெயரும் பிரசித்தி தான். பல கல்லூரிகளிலே விஸ்வவித்யாலயங்களிலே இந்த போஜனுடைய இராமாயண சம்பு பாடத்திட்டத்திலேயே சேர்ந்திருக்கிறது. அதாவது பரீட்சைக்கு வேண்டிய பாடங்களிலே ஒன்றாக இந்த இராமாயண சம்பு இருக்கிறது. இதற்கு பிறகு பாரத சம்பு என்று வேறொரு நூற்றாண்டிலே பின்னாலே அனந்த பட்டன் என்கிற ஒரு கவி இயற்றியது. அதுவும் மிகவும் பிரசித்தி அடைந்திருக்கிறது. இருந்தாலும் போஜ சம்பு தான் அதை விட அதிக பிரசித்தி. அதற்கு பிறகு நம்முடைய சம்பிரதாயங்களுக்குள்ளே தென்னாட்டிலே வந்தால் வெங்கடாத்வரி கவியினுடைய விஸ்வகுணாதர்ஷ சம்பு என்பதற்கு ஆதரவு நிறைய இருக்கிறது. நிறைய பேர் படிப்பவர்கள் இருக்கிறார்கள். நீலகண்ட தீட்சிதர் இயற்றிய நீலகண்ட விஜய சம்பு என்பதும் மற்ற 3 சம்புகள் போலே மிகவும் போக்கியமாக ஒரு சம்பு கிரந்தம் அமைந்திருக்கிறது. அந்த நீலகண்ட விஜய சம்பு பரமசிவனுடைய கதையை சொல்வது. ஒன்று ராமாயண கதை போத சம்பு, இன்னொன்று பாரத கதை அனந்த பட்டனுடைய பாரத சம்பு, இன்னொன்று ஒரு கட்டுக்கதை. ஒரு 2 கந்தர்வர்கள் உலகம் மொத்தம் சுற்றி பார்த்து நல்லது கிட்டையதை எல்லாம் வர்ணித்தார்கள் என்று, அது விஸ்வகுணாதர்ஷ சம்பு. கடைசியில் சொன்னது பரமசிவனுடைய கதை நீலகண்ட விஜயம் என்பது. இதனாலும் பிரசித்தமாக ஓரளவுக்கு இருக்கின்றன. ஆனால் சம்பு கிரந்தங்கள் என்று பார்த்தால் வெங்கடாத்வரி ஒருவரே கூட 4 சம்பு கிரந்தங்களை எழுதியிருக்கிறார். இன்னும் நிறைய சம்பு கிரந்தங்கள் இருக்கின்றன. சம்பு கிரந்தங்களுக்கு ஆதரவு ஒரு நூற்றாண்டிலே மிக அதிகமாக இருந்திருக்கிறது. இந்த போஜ சம்பு இராமாயண சம்பு என்கிற இந்த நூலிலே என்ன விஷயம் என்று கேட்டால், இராமாயண கதையே தான். அதை சுருக்கமாக தர வேண்டும். அப்படி இராமாயண சங்கிரகம் பண்ணும் பொழுது நிறைய வார்த்தை வேடிக்கைகளை எல்லாம் பண்ணி தருகிற காவியமாக இருக்கிறது.
இப்பொழுது நான் மேலே சொன்ன நாலு சம்பூக்கள், இந்த நாலு சம்பூக்களுக்குமே ஒரு விஷயம் பொது. என்ன என்றால், வார்த்தைகளிலே புகுந்து விளையாடுவது என்பது. சம்ஸ்கிருத வார்த்தைகளிலே இருக்கிற சிலேஷங்கள் மூலமாகவும் பிராசங்கள் மூலமாகவும் நிறைய வேடிக்கை விளையாட்டுகளை பண்ணுவது என்பதிலே இந்த நாலு கவிகளுமே, போஜன், அனந்த பட்டன், வெங்கடாத்வரி, நீலகண்ட தீட்சிதர் என்ற நாலு கவிகளுமே விக்கியாதர்களாயிருக்கிறார்கள். இப்படி வேடிக்கைகளோட, வார்த்தை வேடிக்கைகளோடு கூட ராமாயண கதையை சொல்லுவது என்பது இந்த போஜ சம்பு என்கிற காவியத்திலே நடக்கிறது. இதனுடைய காலம் பார்த்தால் சுமார் 1000 வருஷங்களுக்கு முற்பட்டதாக இருக்கிறது இந்த போஜனுடைய காலம். அதிலிருந்து சில சில ஸ்லோகங்கள் மாத்திரம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். எந்த மாதிரி ஸ்லோகங்கள் என்றால், விஷயம் வேத வைபவத்தை பற்றின விஷயமாக வருகிற ஸ்லோகங்கள். வேதங்கள் என்பவை அபௌருஷேயமான அனந்தமான அவிச்சின்ன சம்பிரதாய ஆகதமான வாக்கிய ராசிகள். வேதத்துக்கு நாலு விசேஷணம் தான் சொல்லணும் அப்படின்னா, எந்த நாலு பெருமையை சொல்வோம் அப்படின்னா, அபௌருஷேயத்துவம், அவிச்சின்ன சம்பிரதாயாகதத்துவம், அனந்தத்துவம் என்று ஒன்று சொல்கிற வழக்கம், அளவில் அடங்காதது என்று, நித்தியத்துவம் என்று ஒன்று சொல்வது, என்றைக்குமே இருப்பது என்பது. அப்படிப்பட்ட வேதத்தை பற்றி நாம் பார்த்த இந்த நாலு சம்பு கிரந்தங்களிலுமே வேத வைபவம் உண்டு. அதில இன்றைக்கு ஒன்றிலே பார்க்க போகிறோம், போஜ ராமாயண சம்பு என்பதிலே. அந்த சம்பு கிரந்தத்திலே இது இரண்டாவது ஸ்லோகமாக இருக்கிறது இப்பொழுது நாம் பார்க்க போவது. முதலில் ஒரு மங்கள ஸ்லோகம், அதற்கடுத்தது இது இரண்டாவது ஸ்லோகம். உச்சைர் கதிர் ஜகதி சித்யதி தர்மதஸ்யேதி தஸ்ய ப்ரவாச வசனைஹ க்ருதகேதரைஷ்யேதி தேஷாம் ப்ரகாசன தஸாச மஹீசுரைஷ்யேதி ஆனந்தரேண நிபதே மனுமத் பிரணாமஹ. அந்த மகாராஜா சொல்கிறான்லேயே, நான் வேத கோஷ்டிகளை சேவித்து விட்டு இதை ஆரம்பிக்கிறேன் என்று. ஒவ்வொருவரும் கிரந்தம் எழுத ஆரம்பிக்கும் பொழுது மங்கள ஸ்லோகம், ஈஸ்வர வந்தனம் பண்ணிவிட்டு தானே ஆரம்பிப்பார்கள். அதே போல இவனும் ஆரம்பிக்கிறான். பிறகு சொல்கிறான், இந்த சம்பு ராமாயண கிரந்தத்தை ஏற்றுவதற்கு முன்னதாக வேத பாராயணம் பண்ணுகிறார்களே மகான்கள், அவர்களிடம் என்னுடைய நமஸ்காரத்தை பண்ணிவிட்டு அப்புறம் இந்த கிரந்தத்தை ஆரம்பிக்கிறேன் என்கிறான். ஏன் என்று அதற்கான காரணத்தையும் அவன் சொல்லுகிறான். வேறு யாரிடம் நான் பிரணாமம் பண்ணுவேன், வேறு யாரிடம் என்னுடைய பிரணாமமானது சென்று விழும், தான் அந்தரேண, அந்த வேதியர்களை விட்டால் எங்கேதான் மத் பிரணாமஹா, என்னுடைய நமஸ்காரமானது நிபதேத்து சென்று சேரும், வேறு யாருக்கும் நான் பிரணாமம் பண்ண மாட்டேன். வேதத்தை பிரகாசிக்கிறார்களே அவர்களுக்கு மட்டும்தான் பிரணாமம் பண்ணுவேன் என்று சொல்கிறான் அந்த ராஜா. எதனாலே என்பதற்கு காரணம், உச்சைர் கதிர் ஜகதி சித்தி தர்ம தஷ்டேத்து, நாம் எல்லாருக்கும் புருஷார்த்தம், நல்ல கதி பெற வேண்டும் என்கிற ஆர்வம் இருக்கிறது. அதுதான் உச்சையர் கதி, உயர்கதி. அந்த உயர்ந்த கதியை பெறுவதற்கு உலகத்திலே யாரை கேட்டாலும் என்ன வழி என்று ஒரே விடைதான் கொடுக்கிறார்கள், மூலமாகத்தான் நல்ல கதி கிடைக்கும் என்று. அதனாலே தர்மம் தான் நமக்கு நல்ல கதியை பெற்றுத்தர போகிறது என்றால், அந்த தர்மம் நமக்கு எப்படி தெரியுமோ அதை அதிலேதானே நம்முடைய பிரயத்தனம் போகும். அந்த தர்மம் எதிலிருந்து தெரியும் என்று கேட்டால், இரண்டாவது வரி,
तस्य प्रमा च वचनैः கிருத்தகேதரைஷ்டேத். அந்த தர்மத்துக்கு பிரமா சான்றாக இருப்பது, பிரமாணமாக இருப்பது அந்த வேதத்தை, அந்த தர்மத்தை அறிய முடிய அறியக்கூடிய ஆகரமாக இருப்பது கிருத்தகேதர வச்சனம். வேதம் என்று நேரடியாக சொல்லவில்லை, அதற்கு முதல் என்ன வார்த்தை போட்டிருக்கிறான், எவராலையும் இயற்றப்படாத வார்த்தைகள் என்பதுதான் அந்த தர்மத்துக்கு பிரமாணமாக இருக்கிறது. அந்த தர்மத்தை அந்த வசனங்கள் மூலமாகத்தான் தெரிந்து கொள்ள முடிகிறது. எந்த வசனங்கள் எவருமே எந்த வசனங்களை ஏற்றவில்லையோ அந்த வசனங்களை பாராயணம் பண்ணி கொண்டிருக்கிறார்களே, அவற்றின் மூலமாகத்தான் தர்மம் என்பது என்ன என்று தெரிகிறது. சரி, அந்த வேத வசனத்துக்கு இவ்வளவு சிறப்பு உயர்வு இருக்கட்டும், பிராமணர்களை ஏன் சேவிக்க வேண்டும் என்றால், தேஷாம் பிரகாசன தசாச்ச மகீசுரைஷ்டேத்து, அந்த வேதத்தை மறைய விடாமல் ரட்சித்து அதை வெளிப்படுத்தி அந்த வேதத்துக்கு உயர்ந்த நிலையை ஏற்படுத்துபவர்கள் இந்த பிராமணர்கள் தான். அதனாலேயே இவர்கள் மகீசுரர்கள் என்று சொல்லப்படுகிறார்கள். அந்த பிராமணர்கள் வேதத்தையே காப்பாற்றி நமக்கு கொடுத்தார்கள் என்றால், அந்த வேதம் நமக்கு தர்மத்தை எல்லாம் போதித்தது என்றால், அந்த தர்மம் நமக்கு உயர்கதியை பெற்று தரும் என்றால், இவ்வளவையும் சேர்த்து வைத்து பார்க்கும் பொழுது நம்முடைய வணக்கத்துக்கு உரியவர்கள் அந்த வேதத்தை ஓதுகிற பிராமணர்கள் மட்டுமே என்று தன்னுடைய இரண்டாவது ஸ்லோகத்திலே பிராமணர்களை போற்றுகிறான், அதன் மூலமாக வேதத்தை போற்றுகிறான். இந்த ஸ்லோகத்தினுடைய பொழிப்புரை எப்படியாகும், என்னுடைய பிரணாமங்கள் பிராமணர்களுக்கு மட்டுமே ஆகும், அவர்களை அன்றி வேறு யாரிடம் என்னுடைய பிரணாமம் போய் விழும், ஏன் பிராமணர்களை வணங்குகிறேன் என்றால், அவர்கள்தான் வேதத்தை பிரகாசனப்படுகிறார்கள், வேதம் பிரகாசிக்கும்படியாக பண்ணுகிறார்கள். வேதம் எப்பொழுது பிரகாசிக்கும், அதை ஜபம் பண்ண வேண்டும், அதை ஓத வேண்டும், அதை கோஷ்டியாக பாராயணம் பண்ண வேண்டும், அதிலே இருக்கிற விகிருதி பாடங்கள், கிரம பாடம், ஜடா பாடம், கன பாடம் முதலியவற்றையெல்லாம் கூட ஓத வல்லவர்களாக இருக்க வேண்டும், அதில் இருக்கிற பிராதிசாக்கியம் லக்ஷணம் முதலியவற்றை தெரிந்து கொண்டிருக்க வேண்டும். அப்படியெல்லாம் இருந்தால் அந்த வேதம் ஒளிரும். அப்படியெல்லாம் யார் பண்ணுகிறார்கள் உலகத்திலே, இந்த வேதியர்கள் என்கிற பிராமணர்கள். உலகத்திலே இருக்கிற மற்ற நாட்டங்களை எல்லாம் ஒதுக்கிவிட்டு வேதத்தை ரட்சணம் பண்ணுகிறார்கள். அந்த வேதங்கள் மட்டுமே தர்மங்களுக்கு சான்றான நூலாக ஆகின்றன. அந்த தர்மங்கள் மூலமாக மட்டுமே நமக்கு என்றால் அந்த வேத பாராயண கோஷ்டியில் இருப்பவர்களுக்கு மட்டுமில்லை, உலகத்தில் இருக்கிற ராஜாக்கள் உள்பட எல்லாருக்கும் உயர்ந்த கதி கிடைக்க வேண்டும் என்றால், இந்த உலகம் மொத்தத்துக்கும் க்ஷேமத்தை ஏற்படுத்துபவர்கள் அந்த வேத பாராயணக்காரர்கள். அதனாலே பிராமணர்களை தான் நாம் வணங்க வேண்டும். இதை இந்த ராஜா புரிந்து கொண்டிருப்பதனாலே அதை தன்னுடைய இரண்டாவது ஸ்லோகத்தை உச்சை கதிகி என்ற ஸ்லோகத்திலே நிபததே த்வனுமத் பிரணாமஹ என்று சொல்லி முடிக்கிறான். இந்த ஒரு ஸ்லோகத்திலே என்னென்ன வேத பெருமைகளை அவன் அடைத்து வைத்திருக்கிறான் என்பதை இப்பொழுது நாம் நிதானமாக பார்க்க போகிறோம். முதலாவது அறங்கள் இருக்கின்றனவே தர்மங்கள், அவற்றுக்கெல்லாம் மூல பிரமாணம் என்பது வேதம்தான் என்பதை இங்கே சொல்கிறான். தர்மம் என்பது வேதம் மூலமாக மட்டுமே தான் நமக்கு தெரியும். வேதத்தை ஓதி உணர்ந்து அதை ஸ்மிருதிகளாக வேறு ரிஷிகள் எழுதி வைத்திருப்பதாலே அந்த ஸ்மிருதிகள் மூலமாகவே நமக்கு தெரியும். தர்மம் என்பது பிரதம புருஷார்த்தம், புருஷார்த்தங்களை நாலாக சொல்கிற வழக்கம் புருஷார்த்த சதுஷ்டயம் என்று. அந்த நாலு தர்மம், அர்த்தம், காமம், மோக்ஷம் என்கிற நாலு. இந்த நாலிலே முதலாவது தர்மம். தர்மம் என்பதே நமக்கு நாடக்கூடிய வஸ்து,
தர்மம் வேறொன்றுக்காக பண்ணுவது இருக்கட்டும், தர்மமே வேண்டும், புண்ணிய சம்பாதம் மட்டும் இருக்கோ என்று இருப்பவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். அவர்களுக்கு தர்மமே புருஷார்த்தம். அந்த தர்மமானது வேதத்தால் மட்டுமே தெரிய வருகிறது. இதை விளக்குவதற்காக நாம் இப்பொழுது அமர கோஷம் என்கிற கிரந்தத்துக்கு போகிறோம். அமர கோஷத்தை இயற்றியவன் அமர சிம்மன் என்கிற கவி. அவன் அந்த அந்த புஸ்தகத்துக்கு வேறு பெயர் வைத்தான், ராமலிங்கானுசாசனம் என்று. அது கிட்டத்தட்ட இப்பொழுது அகராதி புஸ்தகம் மாதிரி, எந்தெந்த பதங்களுக்கு என்னென்ன அர்த்தம் என்று. ஆனால் சம்ஸ்கிருதத்திலே இருக்கிற கோஷங்கள், இந்த அமர கோஷம் நமக்கெல்லாம் முதலிலே வழிகாட்டியாக அமைந்தது. அதற்கு பிறகு 100 கோஷ கிரந்தங்கள் வந்திருக்கின்றன சம்ஸ்கிருதத்திலே. ஒவ்வொன்றும் இந்த கோஷ கிரந்தங்கள் எல்லாமே அகராதிகள் மாதிரி. ஆனால் அகராதிகளை போய் யாராவது அப்பொழுது தேவைப்படும் பொழுது மாத்திரம் அர்த்தம் பார்க்க உபயோகப்படுத்திக்கலாமே தவிர வேறு சமயத்திலே பயன்படுமா? ஆனால் இந்த அமர கோஷம் என்கிற கிரந்தம் அப்படி கிடையாது. அமர கோஷத்தை நெட்டுரு பண்ணி கண்டஸ்தமாக முகஸ்தமாக பண்ணி கொண்டவர்கள் ஆயிரக்கணக்கான பேர்கள் இருக்கிறார்கள். ஏனென்றால் அது பத்திய ரூபம், செய்யுளாக இருக்கும். வேறு எந்த பாஷையிலேயுமே இந்தியாவில் தவிர மற்ற தேசங்களெல்லாம் அகராதியை ஒரு பத்தியமாக பண்ணுவது என்று யாருமே முயலவில்லை. தமிழுக்கு நிகண்டு கிரந்தங்கள் இருக்கின்றன, சம்ஸ்கிருதத்துக்கும் கோஷ கிரந்தங்கள் ஏராளமாக இருக்கின்றன. அதிலே முதல் அகராதி, அதாவது இப்பொழுது கிடைக்கிற கோஷ கிரந்தங்களுக்குள்ளே பிராச்சீன தமமானது அமர சிம்மன் எழுதிய ராமலிங்கானுசாசனம் என்கிற புஸ்தகம். இந்த அமர சிம்மன் விக்ரமார்க்க ராஜாவினுடைய சபையிலே இருந்த 9 பண்டிதர்களிலே ஒருவனாக இருந்தான். அந்த 9 பண்டிதர்கள் யார் என்று கேட்டால் நமக்கு விக்ரமார்க்கனிடம் இருக்கிற மதிப்பே உயர்ந்து போகும். அவன் அப்படிப்பட்ட மகா பண்டிதர்களை எல்லாம் தன்னுடைய சபையிலே சதஸ்யர்களாக ஆக்கி கொண்டு அவர்களை கௌரவித்தான். அவர்கள் தன்வந்தரி க்ஷபணக அமர சிம்ம சங்கு வேதாள பட்ட கடகற்பர காளிதாசாஹ ஖்யாதோ வராஹமிஹிரோ நிருபதே சபாயாம் ரத்னானி வை வரருகிஹி நவ விக்ரமஸ்ய. அந்த 9 பண்டிதர்களுக்கு அவன் நவரத்தனங்கள் என்று பெயர் வைத்துக் கொண்டு தன்னுடைய ராஜசபையிலே அவர்களுக்கு கௌரவத்தை பண்ணி கொண்டிருந்தான். அதிலே முதலானவர் தன்வந்தரி என்பவர் ஆயுர்வேதத்திலே பிரசித்தராக இருந்தார். மூன்றாவதான அமர சிம்மன் என்றவன் இந்த ராமலிங்கானுசாசனத்தின் மூலே பிரசித்தமாக ஆனான். காளிதாசன் என்பவன் காவியங்கள் இயற்றுவதிலே பிரசித்தம். ஆனால் ஒன்று, காளிதாசன் என்கிற பெயரிலே ஏகப்பட்ட கவிகள் இருந்து விட்டிருக்கிறார்கள். இந்த பிரதானமான பிரசமமான காளிதாசன், இந்த ரகுவம்சம், குமார சம்பவம் முதலியவை இயற்றிய காளிதாசன் விக்ரமார்க்கனுக்கு 300 இருந்ததாக தெரிகிறது. ஆனால் காளிதாசன் என்கிற பெயரிலேயும் விக்ரமார்க்கனுடைய சபையிலே ஒரு மகாகவி இருந்திருக்கிறார். அது தவிர இன்னும் 2 பேர், வராக மிகிரர் என்று ஒருவர், வர ருச்சி என்று ஒருவர். இந்த வராக மிகிரர் மிக பிரசித்தமானவர். அவர் பிருகத் சம்ஹிதா என்று ஒரு புஸ்தகம் எழுதியிருக்கிறார். சில சமயங்களிலே ஒரு பண்டிதராய் இந்த பிருகத் சம்ஹிதா புஸ்தகத்தை எழுதியிருக்கிறார் என்று நமக்கு வியப்பாக இருக்கும். ஏனென்றால் அதிலே என்னென்னவோ விஷயங்களை எல்லாம் சேர்த்து எழுதியிருக்கிறார். மானசாஸ்திரம் உண்டு, ஜோதிஷ சாஸ்திரம் உண்டு, அதே சமயத்திலே நிலத்தடி நீர் கண்டுபிடிப்பது எப்படி, இன்னும் பூகம்பம் எப்பொழுது ஏற்படும், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை அந்த பிருகத் சம்ஹிதா என்கிற ஒரே புஸ்தகத்திலே அடக்கி இருக்கிறார். அவ்வளவு மகா பண்டிதர் அவர். இன்னொருத்தர் வர ருச்சி என்பவர். நாம் இப்பொழுதெல்லாம் கூட வர ருச்சி வாக்கிய பஞ்சாங்கம் என்ற பஞ்சாங்கத்தை பார்த்து கொண்டிருக்கிறோமே. இந்த பஞ்சாங்கம் கணிப்பதற்கான சூத்திரங்களை
வாக்கியங்களாக அவர் எழுதி கொடுத்தார். அந்த வாக்கியங்களை வைத்துக் கொண்டுதான் இன்றைக்கும் வாக்கிய பஞ்சாங்கம் என்பதை கணித்துக் கொண்டிருக்கிறார்கள். இத்தனை நூற்றாண்டுகள் கழித்தும் அவ்வளவு பிரசித்த பண்டிதர்களை கொண்ட விக்ரமார்க்கனுடைய சபையிலே இருக்கிற அமரசிம்மன் என்பவன் ஒரு விஷயத்தை சொல்ல வேண்டும், அவன் நம்முடைய சம்பிரதாயத்தை சேர்ந்தவன் இல்லை என்பதை. அவனுக்கு பௌத்த மதத்திலேயும் ஜைன மதத்திலேயும் நாட்டம் அதிகமாக இருந்தது. அது ஓரளவு அவனுடைய கிரந்தத்திலேயும் தெரியப்படுத்தி இருக்கிறான். ஜினருக்கும் புத்தருக்கும் பெரிய பெரிய பரியாய பதங்களை எல்லாம் இட்டு வந்தனம் எல்லாம் பண்ணி இருக்கிறான். அப்படிப்பட்ட அமரசிம்மன் வேதத்தை பற்றி பேசும்படியாக ஒரு சந்தர்ப்பம் வருகிறது. என்ன சந்தர்ப்பம் இது? இது அகராதி தானே, அதனாலே வேதத்துக்கு என்னென்ன பரியாய பதங்கள் என்று சொல்ல வேண்டும். அவன் சொல்கிறான், ஸ்ருதி ஸ்திரீ வேத ஆம்னாய த்ரயி தர்மஸ்து தத்விதி என்று இந்த பத்யம் பத்யார்த்தத்திலே ஸ்லோகத்தினுடைய ஒரு பாதிதான் இது. அதிலே ஸ்ருதி வேத ஆம்னாய த்ரயி என்று நாலு பதங்களும் ஒரே அர்த்தம் என்று எழுதியிருக்கிறார். ஸ்ருதி என்கிற பதம், வேதம் என்கிற பதம், ஆம்னாயம் என்கிற பதம், த்ரயி என்று நாளும் ஒரே அர்த்தம் என்று சொல்லிவிட்டு ஸ்ருதி ஸ்திரீ என்று ஏன் எழுதினான் என்றால், ஸ்ருதி என்கிற பதம் ஸ்ரீலிங்கத்தை சேர்ந்தது, வேதம் என்கிற பதம் புல்லிங்கத்தில் இருக்கிறது. பதத்துக்கே லிங்கம் உண்டு, அர்த்தத்தை பார்க்காமல். அது சம்ஸ்கிருதத்தினுடைய சிறப்பு. சில பதங்கள் ஸ்ரீலிங்கத்தில் இருக்கின்றன. நாம லிங்கானுசாசனம் என்கிற பெயரிலேயே நாமத்தை மட்டும் நான் சொல்லித்தர மாட்டேன், அதனுடைய லிங்கத்தையும் சேர்த்து சொல்லித்தருவேன் என்று பிரதிஜை பண்ணி ஆரம்பித்தபடினாலே ஸ்ருதி என்கிற பதம் ஸ்ரீலிங்கம் என்பதையும் சொல்லி இருக்கிறான். இப்பொழுது நமக்கு வேண்டியது அது இல்ல. அதற்கு அடுத்தது அடுத்த வரி, தர்மஸ்து தத் விஜி என்றான். இது நம்ம எல்லாம் சற்று வியக்க வைக்கிறது. அவன் தர்மம் என்பதற்கு அர்த்தம் சொல்ல வேண்டும். அதுக்கு அவன் என்ன அர்த்தம் சொல்கிறான்? வேதத்தில் விதிக்கப்பட்டதற்கு தர்மம் என்று பெயர் என்று லட்சணமே தர்மம். தர்மம் என்பது என்ன என்பதற்கான லட்சணத்தையே வேதத்தின் வழியாக கொண்டு வருகிறான். எது எதெல்லாம் வேதத்திலே விதிக்கப்பட்டதோ அதற்கெல்லாம் தான் தர்மம் என்று பெயர் என்று யார் சொல்லுகிறான்? அந்த புத்த ஜைன மத அவலம்பியாக இருக்கிற அமரசிம்மன். அதான் மதங்களிலே வேதத்துக்கு பிராமணியம் ஒப்புக்கொள்வதில்லை, ஆனால் கூட இந்த அமரசிம்மன் தர்மத்தையே இப்படித்தான் சொல் வரையறுக்கிறான். உதாரணமாக வேதத்திலே சத்தியம் வத என்று தர்மத்தை சொல்லி இருக்கிறது, மாத்ரு தேவோ பவ என்று இன்னொரு தர்மத்தை சொல்லி இருக்கிறது. அதே மாதிரி யாகம் பண்ணுங்கள் இத்தியாதி எல்லாம் அந்த வேதத்திலே என்னென்ன அறங்கள் விதிக்கப்பட்டிருக்கின்றனவோ அவைக்குத்தான் தர்மம் என்று பெயர் என்று இவன் சொல்லி முடித்து விட்டான். எதனாலே தன்னுடைய சம்பிரதாயத்துக்கு தான் அவலம்பித்திருக்கிற மதத்துக்கு விருத்தமா இருந்தால் கூட இந்த அமர கோஷத்திலே தர்மம் என்றாலே வேத விதி என்று அர்த்தம் சொன்னான் இவன் என்று கேட்டால், இவனுக்கு தன்னுடைய சம்பிரதாயத்தை பரப்புவது தன்னுடைய மதத்தை பரப்புவது நோக்கமில்லை. இவனுக்கு உலகத்திலே விவகாரத்திலே ஜனங்கள் என்ன சொல்கிறார்களோ அந்த அர்த்தத்தை தன்னுடைய அகராதியில் எழுத வேண்டும். அப்பொழுது நம்முடைய பாரத தேசம் மொத்தத்திலேயும் யாரை கேட்டாலும் தர்மம் என்றால் என்ன என்று வேதத்தின் போதனைகளுக்கு தர்மம் என்று பெயர் என்றுதான் சொல்லுவார்கள். அதுதான் நமக்கு பற்பல நூற்றாண்டுகளாக வந்து கொண்டிருக்கிற அர்த்தம். அந்த அர்த்தத்தை இவன் மாற்ற மாட்டான், ஏனென்றால் இவன் அகராதி மட்டும் எழுதுபவன். அதனாலே தர்மஸ்து தத்விதி என்பதை உலக வழக்குக்கு ஏற்ப எழுதிவிட்டான். அகராதி எழுதுபவர்கள் எல்லாருமே அப்படித்தான். இப்பொழுது இரண்டு நூற்றாண்டுகளுக்கு முன்னே ஒரு ஆங்கிலேயர் வந்தார், மோனியர் வில்லியம்ஸ் என்று, ஒரு நல்ல உயர்ந்த பெரிய சம்ஸ்கிருத இங்கிலீஷ் அகராதியை எழுதினார். அவர் வந்து நம்மவரே இல்லை. அவரும் தான் இந்த பதத்துக்கு அர்த்தம் சொல்ல வேண்டும். ஸ்ருதி என்பதற்கு அர்த்தம் சொல்ல வேண்டும், இங்கிலீஷ்ல சொல்ல வேண்டும். ஸ்ருதி என்றால் என்ன என்று ஒரு சின்ன அஞ்சாறு வரிகள் தான் எழுதியிருக்கிறார். ஸ்ருதி என்றால் என்ன என்று சொல்வதற்கு அதிலே ஆஹா ஓஹோ என்று புகழ்ந்து எழுதியிருக்கிறார் அந்த ஸ்ருதியை. ஏனென்றால்
ஸ்ருதினா ஸ்ரு என்கிற தாதுவில் இருந்து வந்திருக்கு. ஸ்ருனா காதால கேட்கறதுன்னு அர்த்தம். காதால கேட்கறதுன்னு ஏன் அந்த கிரந்தத்துக்கு வேதத்துக்கு பேர் வந்ததுங்கிறத அந்த அகராதிக்காரர் எழுதணும், ஏன் அந்த பெயர் வந்திருக்குன்னு. அதனாலே பல்லாயிரம் வருஷங்களாக காதாலே மட்டும் கேட்டு கேட்டு வாயாலே மட்டும் மொழிந்து மொழிந்து புஸ்தகத்திலே எதுவும் எழுதப்படாமல் ஓலைச்சுவடிகளை காணாமலே எந்த கிரந்தமானது பரம்பரை பரம்பரையாக ஓதப்பட்டு அதே சமயத்திலே எல்லாராலும் பெரிதாக மதிக்கப்பட்டு பாரத தேசத்திலே இருக்கிறதோ அந்த ஒரே கிரந்தத்துக்கு ஸ்ருதி என்று பெயர் என்று அது ஸ்ருதிக்கு விளக்கம் ஆங்கிலத்திலே அவர் கொடுத்திருக்கிறார். அதுக்கு அர்த்தம் எதற்காக மோனியர் வில்லியம்ஸ் இப்படி வேதத்தை கொண்டாடுகிறார் என்று கேட்டால் அதுக்கு நாம் என்ன பதில் சொல்வோம்? மோனியர் வில்லியம்ஸ் இப்பொழுது சம்ஸ்கிருத பதத்துக்கு அர்த்தம் எழுத வேண்டும். சம்ஸ்கிருத பதத்தை கையாளுபவர்கள் எந்த அர்த்தங்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார்களோ அந்த அர்த்தங்களை தானே இவர் எழுத வேண்டும். இவர் எந்த சம்ஸ்கிருத வித்வானிடம் போய் ஸ்ருதிக்கு அர்த்தம் கேட்டாலும் இந்த இதைத்தான் சொல்லுவான். அதனாலே அவர் கேட்டு இந்த தேசத்து வித்வான்களை கேட்டு அவர்கள் சொன்ன அர்த்தங்களை வெடித்து தந்திருக்கிறார். இதே போலத்தான் அமரசிம்மனும் தன்னுடைய கொள்கைகளை தனியே வைத்துவிட்டு தர்மம் என்றால் வேதத்து விதிக்கு பெயர் என்று ரொம்பவும் பிராமாணிகமாக எழுதினான். அதைத்தான் இந்த போஜ ராஜா பின்னாலே வந்தவர் அமரகோசத்துக்கு பிற்பட்ட காலத்திலே வந்தவர் தஸ்ய பிரமாச்ச வசனைஹி கிருதகேதரைஷ்வேதி. தஸ்ய அந்த தர்மத்தினுடைய பிரமா அறிவானது நமக்கு வேதங்கள் மூலமாகத்தான் கிடைக்கும் என்பதனாலே என்று தர்மம் என்பது வேதத்தில் போதிக்கப்பட்டது என்பதை சொல்கிறார். இதிலே வேறு என்ன என்ன வேத பெருமைகளை நுழைத்திருக்கிறார் என்று கேட்டால் யார் யாரெல்லாம் வேதத்துக்காகவென்றே உழைக்கிறார்களோ பரிசிரமப்படுகிறார்களோ அந்த வேதத்தை பிரகாசனம் பண்ணுகிறார்களோ அவர்களையெல்லாம் நாம் வணங்கியாக வேண்டும். இது போஜ ராஜா இந்த ஸ்லோகத்திலே நமக்கு கற்றுத்தருகிற பாடம். வேதியர்களுக்கு நாம் ஏன் மதிப்பு அதிகம் தர வேண்டும் என்றால் அதற்கான காரணம் வேதத்துக்கு மதிப்பு அதிகமாயிருக்கிறபடியாலே அந்த வேதத்தை நியமப்படி கற்று அதையே தங்களுடைய முக்கிய தொழிலாக வைத்து கொண்டு மற்ற அர்த்த திருஷ்ணை முதலியவற்றை விலக்கி அந்த வேத பாடனம் வேத பாராயணம் வேத ஜபம் முதலியவற்றையே வாழ்க்கை லட்சியமாக வைத்து கொண்டிருக்கிற காரணத்தாலே வேதர்களுக்கு மதிப்பு உயர்கிறது. ராஜாக்கள் எல்லாம் வந்து வணங்குகிறார்கள். இரண்டாவது விஷயம் வேதத்தால் மட்டுமே தான் அறத்தை அறிய முடியும். வேத மூலமாக மட்டுமே தான். எத்தனையோ பேர் இதை திரும்பி திரும்பி சொல்லியிருக்கிறார்கள் தர்மம் என்பது வேதத்திலே கிடைக்கிறது மட்டும்தான் என்று. நம்முடைய சம்பிரதாயத்துக்கு வெளியிலேயும் சொல்லியிருக்கிறார்கள். தமிழிலே சித்த புருஷராக திருமூலர் என்று ஒருவர் இருந்தார். அவர் தமிழில சித்தர்கள் என்று சொல்கிறார்களே அந்த வகுப்பை சேர்ந்தவர். அவர் என்ன எழுதியிருக்கிறார் தன்னுடைய செய்யுளிலே வேதத்தை விட்ட அறமில்லை என்று அவருடைய பாசனம் ஆரம்பிக்கிறது. வேதத்தை விட்டுவிட்டு அறம் என்று ஒன்று தனியாக கிடையாது. நாம் எதை எதையெல்லாம் தர்மம் என்று சொல்லுகிறோமோ அதெல்லாம் வேத பிரதிபாத்தியமான தர்மத்துக்கு மட்டும்தான் பெயர் என்று. குறிப்பாக உச்சைர் கதிர் ஜகதி சித்தியதி தர்ம தஷ்டேத்து. உச்சயிர் கதி என்று ஒன்று இருக்கிறதே பரலோக கதி உயரத்திலே இருக்கிற கதி அதாவது மறுமை பயன். அந்த அறமானது வேதத்தால் மட்டுமே தெரிய வருகிறது. மற்றபடி இங்கே மீதி பேருக்கு உபகாரம் பண்ண வேண்டும், நல்ல வார்த்தைகளை பேச வேண்டும், இனிக்க பேச வேண்டும், பொய் சொல்லக்கூடாது, இந்த மாதிரியான அறங்கள் எல்லாம் வேதேதர அதாவது வேதத்தை ஒப்புக்கொள்ளாத மதங்களிலும் கூட சேர்ந்து இதையே சொல்லலாம். ஆனால்
பரலோகம் என்று இருக்கிறது, அதற்கு போவதற்கான வழி என்ன, அதற்கு எந்த தர்மத்தை அனுஷ்டிக்க வேண்டும் என்பதை எல்லாம் தெரிந்து கொள்வதற்கு வேதத்தை மட்டுமே நாட வேண்டி இருக்கிறது. வேதத்தை இவன் சொல்லும் பொழுது வச்சனை கிருத்தகே தரையிஷ்கேத் என்கிறான். கிருத்தகே தரம் என்றால் கிருத்தக என்பதற்கு எதிர்ப்பதம். கிருத்தக என்றால் ஒருவனாலே செய்யப்பட்டது, செயற்கையான நூல் என்று. கிருத்தக இதரம் என்றால் எவனாலுமே செய்யப்படாத வசனம் என்று. ஒருவருமே இயற்றாத வசனம் எது என்றால் அது வேத வசனம் என்கிற வார்த்தையை, வேதம் என்கிற வார்த்தையை சொல்லவில்லை. அதனுடைய பரியாயமாக அமரசிம்மன் சொன்னானே ஸ்ருதி என்றும் ஆம்நாஜம் என்றும் திரையி என்றும், அதுல எந்த வார்த்தையுமே இடாமல் இந்த போஜராஜா என்ன சொல்கிறான், கிருத்தகேத்தர வசனம் என்றான். எது எவராலுமே இயற்றப்படவில்லையோ அந்த வசனங்கள் என்று. அப்படி சொன்னாலே அது வேதம்தான். வேதம் தவிர வேறு எதற்கும் எந்த மதத்திலேயும் யாருமே கிருத்தகேத்தரமாக எந்த கிரந்தத்தையும் ஒப்புக்கொண்டதில்லை. வேதத்தை மட்டும் நாம் அகிருத்தகம் என்று ஒப்புக்கொள்கிறோம். இது வேதத்துக்கு மட்டுமான தனி சிறப்பாக இருப்பதனாலே வேதம் என்கிற வார்த்தையை சொல்லாமல் அகிருத்தக வசனம் என்று சொன்னாலே அந்த வேதம் என்பது எல்லாருக்கும் புரிந்துவிடும். இங்கே சேத் சேத் என்கிற பதம் மூணு தடவை வந்திருக்கிறது. ஒவ்வொரு முதல் வரியிலும் ஒவ்வொரு வரியிலும் ஒரு தடவை வந்திருக்கிறது. முதல் வரி, இரண்டாவது வரி, மூன்றாவது வரி. பொதுவாக சேத் என்பதற்கு அப்படியானால் என்ற அர்த்தம். இந்த உச்சகதி உயரகதியான உயர்கதியானது நமக்கு தர்மத்தின் மூலமாகத்தான் கிடைக்கும் என்றானால் அந்த தர்மத்தை நாம் வேதங்கள் மூலமாக மட்டும்தான் அறிய முடியும் என்பதுமானால் அந்த வேதங்களை பிரகாசிப்பவர்கள் இந்த பிராமணர்கள் தான் என்பதுமானால் நான் அவர்களை சேவிக்கிறேன் என்று சொல்லும் பொழுது இந்த ஆனால் ஆனால் என்பதற்கு இவருக்கு ஏதோ சந்தேகம் போல இருக்கு. அது அப்படி இருந்தால் நான் பண்ணுகிறேன், இல்லாட்டா பண்ண மாட்டேன்னு சொல்றா போல இருக்குன்ற அர்த்தம் கிடையாது. சேத் என்பது இந்த ஸ்லோகத்திலே சந்தேகத்தை குறிக்கவில்லை, மாறாக உறுதிப்பாட்டையே குறிக்கிறது. இவனுக்கு நிச்சயமாக இருக்கிறது, நிச்சயமாக இருக்கச்சு அது அப்படி இருந்தால் நான் இதை பண்ணுகிறேன் என்று. எதற்காக இருந்தால் என்று ஒரு எதி கட்டித்தமான ஒரு வார்த்தை சேத் என்ற பதம் எதற்கு போட்டிருக்கான் என்றால் அது ஒரு சைலி, எழுதுகிற பிரகாரத்திலே ஒன்று. உதாரணமாக ராமாயணத்திலே தர்மாத்மா சத்யசந்த ராமோ தாசரதி, ராமன் தர்மாத்மாவாக இருந்தால் இந்த அம்பு இந்திரஜித்தை கொல்லட்டும் என்றான் லட்சுமணன். அது சென்று கொன்று விட்டது. அவனுக்கு ராமன் தர்மாத்மா என்பதிலே சந்தேகம் இல்லை. அது சந்தேகம் இல்லாதபடியால் தான் அதை சொல்லி ராமன் தர்மாத்மாவாக இருப்பது எனக்கு எவ்வளவு உறுதியாக இருக்கிறதோ அதே அளவுக்கு இந்த அம்பு அந்த இந்திரஜித்தை கொள்வதும் உண்மையாகட்டும் என்றுதான் சொல்கிறான். அதே மாதிரி சீதை சொல்லுகிற இடத்திலேயும் நானும் மனசாக ராமனை மட்டுமே நம்பி இருந்தேன் ஆனால் என்று, ஆனால் என்று ஒன்று சொல்வாள். இது எப்பொழுதோ இந்த ஹனுமானுக்கு தீயிட்டார்களே வாலிலே, அது குளிர வேண்டும் என்று சீதை சொல்லும் பொழுது இந்த சேத்து கடித்தமான வாக்கியத்தை தான் சொல்லுகிறாள். ஏனென்றால் அவளுக்கு அவ்வளவு உறுதி, அதிலே நிச்சயமாக தெரியும், நிச்சயமாக இருப்பதை, அது நிச்சயமாக இருப்பதை ஒன்று சொல்லி அப்படியானால் இது இப்படி நடக்கட்டும் என்றால் இதுவும் நிச்சயமாக நடக்கும் என்று. அந்த ரீதியிலே இந்த ராஜாவானவன் நிச்சயமான எல்லாருக்கும் நிர்விவாதமான மூன்று வாக்கியங்களை சொல்லிவிட்டு அதனாலே என்னுடைய பிரணாமங்கள் வேதியர்களுக்கு போகட்டும் என்றார். அடுத்த வாக்கியம் இங்கே காட்டியது சுவாமி தேசிகனுடைய வாக்கியம். பாரலௌகிக புருஷார்த்த ததுபாயங்களை காட்டவல்ல பிரமாணங்களில் வேதமே பிரதானம் என்பது. இதை எதற்காக இங்கே சொல்லுவோம் என்றால் இங்கே சொன்ன பாரலௌகிக புருஷார்த்தம் என்று தேசிகன் சொன்னதுதான் உச்சயர்கதி என்று போஜன் சொன்னது. அதையும் அதற்கான வழிகளையும் காட்டவல்ல பிரமாணங்கள் நிறைய இருக்கலாம், அவற்றுக்குள்ளே வேதம்தான் பிரதானம். சுவாமி தேசிகனுடைய அபிப்பிராயம் ஏன் மனுஸ்மிருதி இல்லையா, மகாபாரதம் இல்லையா, அவையெல்லாம் கூட பாரலௌகிக புருஷார்த்த உபாயங்களை காட்டவில்லையா என்றால் அவையெல்லாம் கூட வேதத்தை அவலம்பித்து வந்த கிரந்தங்கள்.
வேதமே முதல் பிரதானம். வேதத்திலிருந்து கருத்துக்களை வாங்கி கொண்டு மற்ற மகர்ஷிகளும் எத்தனையோ கிரந்தங்களை தர்மசாஸ்திரங்களை எழுதி வைத்திருக்கிறார்கள். அதனாலே பிரமாணங்களிலே வேதமே பிரதானம் என்று அவர் சொல்லுகிறார். இந்த ராஜா என்ன சொல்லுகிறான், வேதம் மட்டுமே தான் பிரமாணம் என்கிறார். வேதத்துக்கு இன்னொரு சிறப்பு இந்த ஸ்லோகத்திலே என்ன சொல்லி இருக்கிறான் என்றால், வேதத்தை எல்லாரும் கண்டுபிடித்து தெரிந்து கொண்டு வெளியிடுவது முடியாது, ரிஷிகள் மட்டும்தான் வேதத்தை கண்டார்கள். அவர்கள் மந்திர திரஷ்டாரா என்று பெயர். விஸ்வாமித்ரர் காயத்ரி மந்திரத்துக்கு திரஷ்டா, பார்த்தார் அவர் மந்திரத்தை, பிறகு வெளியிட்டார். அதே மாதிரி அந்த ரிஷிகளிடமிருந்து தலைமுறை தலைமுறையாக பெற்ற மந்திரங்களை பிராமணர்கள் ரட்சித்து அவர்கள் அவ்வப்போது பிரகாசப்படுத்துகிறார்கள். இந்த வேத மந்திரங்கள் எல்லாருக்கும் கிட்டுவது கிடையாது. சர்வயோக்கியமாக இல்லாமல் இருப்பதே கூட ஒரு வேத பெருமை. அது மிகவும் பெருமை பெற்றதானபடியினாலே அது சில பேருக்கு மட்டும்தான் கிட்டும். உதாரணமாக கோவிலுக்குள்ளே நாம் கர்ப்ப கிரகத்திலே ஒரு மூர்த்தியை பண்ணி ஆகிவிட்டது என்றால் எல்லாரும் போய் அதை தொட முடியாது. ஏனென்றால் அதற்கு அதிக பெருமை, அதை அந்த பூஜகர் மட்டும்தான், அர்ச்சகர் மட்டும்தான் தொட முடியும். அதே போல வேதம் என்பது மிகவும் உயர்ந்த வஸ்துவாக இருப்பதாலே அதை எல்லாரும் கற்றுக்கொள்ளலாம் என்று போக முடியாது. அப்படி சர்வரும் கற்க முடியாமல் அதனுடைய தஸ்ய பிரகாசனதசாச்சமஹீசுரைஷ்டேதி, தலைமுறை தலைமுறையாக பல தலைமுறைகளாக அவிச்சேதமாக எந்த குடும்பங்களிலே வேதத்தை கற்றுக்கொண்டு வருகிறார்களோ அவர்கள் மட்டுமேதான் வேதத்தை கற்கலாம் என்கிற ஒரு பெருமை. இன்னொரு பெருமை வேதத்துக்கு என்ன என்றால், இப்படி வேதத்துக்காக வென்றே தங்களுடைய வாழ்க்கை முழுதையும் அர்ப்பணித்துக் கொண்டு பணியாற்றுபவர்களை உலகம் எப்படி கௌரவிக்கிறது, இவர்கள் மகீசுரர்கள் என்கிறது. மகி இந்த பூமியிலே இருக்கிற தேவதைகள். இவர்கள் எப்படி இந்திரன் குபேரன் வருணன் என்கிறவர்கள் எல்லாம் சொர்க்கலோகத்திலே இருக்கிற தேவதைகளோ, அதற்கு சமமாக பூலோகத்திலே இருக்கிற தேவதைகள் என்று யாரை சொல்ல வேண்டும் என்றால், இந்த வேதத்தை ரட்சித்து பாராயணம் பண்ணி பலனடைகிற பிராமணர்களை தான் நாம் மகீசுரர்கள் என்று பாராட்டுவோம். இதுவும் ஒரு வேத பெருமை. இதுவரையிலே சம்பு ராமாயணத்திலே ஆரம்பத்திலே இருக்கிற ஒரு ஸ்லோகத்திலே வேத பெருமையை அவன் எப்படி எல்லாம் எடுத்து காட்டியிருக்கிறான் என்று பார்த்தோம். இதற்கு பிறகு பிற்பாடு ஒரு ஸ்லோகத்திலே அவன் வேத பெருமையை எப்படி சொல்கிறான் என்பதை பார்ப்போம். பிரதிதினம் அவதாதைஹி ब्रह्मभिर्ब्रह्मनिष्ठैहि प्रशमितभवखेदैहि साधरं सेव्यमानः बलिनियमनहेतोः वामनकाननेऽस्मिन्ने बलिनियमपरस्सन्ने ब्रह्मचारी चचार. वामनावतार कथयै पत्रि रामरुडय कथे रामायणम். அந்த ராமாயணத்தினுடைய சங்கிரகமாக வந்ததுதான் ராமாயண சம்பு என்பது. இதிலே எதற்காக வாமனாவதார பிரஸ்தாபம் வந்தது, வாமனர் கதையை எதற்காக இந்த போஜராஜா இங்கே சொல்கிறான் என்று கேட்டால், வால்மீகி ராமாயணத்திலேயே கூட இந்த வாமனர் கதை உண்டு. எங்கே விஸ்வாமித்திரர் ராமரையும் லக்ஷ்மணரையும் சிறுவர்களாக இருந்த பொழுது தன்னோடு கூட்டி கொண்டு போகிறார் காட்டிலே. போகிற வழியிலே இருக்கிற ஊர்கள் எல்லாம், நடந்து ஊர்கள் எல்லாம் அவர் அந்தந்த ஊர்களுக்கான கதைகளை சொல்லியே காண்பிக்கிறார். இவர்கள் சிறுவர்கள் ஆனபடியினாலே கதையிலே ஆசக்தி கொண்டவர்கள். விஸ்வாமித்திர சொல்கிற கதைகளை விரும்பி கேட்கிறார்கள். அவர் தன்னுடைய ஊருக்கு போய் சேர்ந்த பொழுது, தன்னுடைய ஊர் என்றால் காட்டிலே தான் வசிக்கிற பகுதி, அந்த இடத்துக்கான கதையையும் சொல்லுகிறார். அதற்கு சித்தாசிரமம் என்று பெயர். சித்தாசிரமம் என்று தான் வசிக்கிற காட்டு பகுதிக்கு
ஏன் அந்த பெயர் வந்தது, அந்த இடத்துக்கு என்ன மகிமை என்பதை சொல்லும் பொழுது, முன்பொரு காலத்திலே யுகாந்தரத்திலே சில யுகங்களுக்கு முன்னே மாமனர் இந்த சித்தாசிரமத்தில் தான் வாழ்ந்து வந்தார் என்பதை சொல்லி, அதனாலே அது புண்ணிய க்ஷேத்திரமாக இருக்கிறது, அது புண்ணிய க்ஷேத்திரமானபடியினாலே விஸ்வாமித்திரர் அந்த க்ஷேத்திரத்திலே போய் யாகம் பண்ணி பலன் அடைய பார்க்கிறார். ஏனென்றால் எப்பொழுதுமே யாக யஜ்ஞாதி நல்ல கர்மங்கள் எந்த புண்ணிய கர்மங்கள் ஆனாலும் புண்ணிய க்ஷேத்திரத்திலே பண்ணினால் அது அதிக பல மடங்கு பலன் அளிக்கும். ஆகையினாலே சித்தாசிரமத்திலே விஸ்வாமித்திரர் வசித்து யாக அனுஷ்டானம் பண்ணுகிறார். அந்த யாக ரட்சணத்துக்காகத்தான் இந்த ராம லக்ஷ்மணர்களை அழைத்து கொண்டு போய் கொண்டிருக்கிறார். அப்பொழுது கதை சொல்லுகிற வரிசையிலே கடைசி கதையாக அந்த சித்தாசிரம கதையையும் சொல்லும் பொழுது, இங்கேதான் வாமனர் வசித்தார், அதனாலே இந்த இடத்திற்கு ஒரு பெருமை புனிதமாயிற்று, பவித்திரமாயிற்று, இது க்ஷேத்திரமாயிற்று அந்த வாமனர் வசித்த காரணத்தாலே என்று. அந்த இடத்திலே சம்பூராமாயணத்திலே சொல்கிற ஸ்லோகம் இது. இந்த ஸ்லோகத்திலே அவன் வேதத்தினுடைய பெருமையையும் சேர்த்து சொல்ல விரும்புகிறான். பிரதிதினம் அவதாதைஹி பிரம்மபிஹி பிரம்மநிஷ்டைஹி. இதிலே பிரம்ம என்கிற பதம் ரெண்டு தடவை வந்திருக்கிறது. பிரம்மபிஹி பிரம்மங்களினாலே அர்த்தம், பிரம்மநிஷ்டைஹி பிரம்மத்தினிடம் நிலை பெற்றவர்களாலே என்ற அர்த்தம். ஒரு பிரம்மத்துக்கு, ஒரு பிரம்ம பதத்துக்கு வேதம் என்று பெயர். அப்படிப்பட்ட வேதியர்களாலே பிரசமித பவகேதைஹி சம்சார துக்கத்தை நீக்க வல்லவர்களாலே சாதரம் சேவியமான ஆதரவோடு கூட சேவிக்கப்படுகிறவராக இங்கே வாமனர் வசித்தார். அதாவது வாமனரை சுற்றியும் சுற்றிலும் அவரை சேவித்து கொண்டு நிறைய பிராமணர்கள் வேதம் ஓதி கொண்டிருந்தார்கள். இந்த க்ஷேத்திரம் சித்தாசிரமம் என்கிற க்ஷேத்திரத்துக்கு ஏற்பட்ட பெருமையானது இங்கே நிறைய பேர் வேதம் ஓதியதாலே ஏற்பட்டதாகும். அஸ்மின் காரணே வாமனஹ பலி நியமன ஹேதோஹோ பலி நியம பரஸ்வன்னு. இங்கேயும் நான் ஏற்கனவே ஆரம்பத்திலேயே சொன்னேன், இந்த சம்பு கிரந்த கர்த்தாக்கள் நாலு பேருமே வார்த்தைகளிலே வேடிக்கை பண்ணுவார்கள் என்று. ஏற்கனவே பிரம்மபிகி பிரம்ம நிஷ்டைகி என்று பிரம்ம பதத்துக்கு ரெண்டு வெவ்வேறு அர்த்தம் வைத்து வேடிக்கை ஆரம்பித்து விட்டது. இப்பொழுது வாமனர் இங்கே எப்படி இருந்தார் என்றால், எதற்காக இருந்தால் என்றால், பலி நியமன ஹேதோஹோ, பலி என்று ஒரு சக்கரவர்த்தி இருந்தான், அவனை நியமனம் பண்ண வேண்டும், அடக்கி ஆள வேண்டும் என்கிற காரணத்துக்காகத்தான் வாமனாவதாரமே நடைபெற்றது. இவர் வாமனாவதார காலத்திலே இவர் எப்படி வாழ்ந்தார் என்றால், பலி நியம பரஸ்வன்னு முன்ன வந்து அதே வார்த்தை போலே இருக்கிறது. ஆனால் இந்த பலிக்கு நாங்கள்லாம் வைஷ்ணவ தேவத்திலே பலி வாயச பலி முதலி இதெல்லாம் கொடுக்கிறோமே, அந்த வைஷ்ணதேவம் என்பது ஒரு திருஷ்டாந்தம். அவர் வாமனர் பிரம்மச்சாரியாக இருந்தார், இருந்தாலும் அவர் தன்னுடைய கர்மாக்களிலே சில பலிகளை நித்தியப்படி கொடுக்க வேண்டும், பலிகளிலே நியமங்கள் வேண்டும், கட்டுப்பாடுகள், சாஸ்திரம் விதித்த நியமங்களோடு கூட பலியை எல்லாம் கொடுத்து கொண்டு அதிலே ஊற்றம் உடையவராக. ஏனென்றால் பிராமணன் குறிப்பாக வேதம் ஓதுகிற பிராமணன் என்றால் நியமபரனாகத்தான் இருக்க வேண்டும். அதனாலே அந்த பாமரானவர் பலிகளிலே நியமங்களோடு நாட்டம் கொண்டவராக இந்த இடத்திலே தான். எதற்காக அவர் பலி நியமபரர் ஆனால் என்றால், அவருக்கு கடைசி நோக்கம் பலி நியமனம், பலி சக்கரவர்த்தி என்பவனை அடக்க வேண்டும் என்பது. அதற்காக இப்பொழுது அதே பலி நியமத்தை வேற மாதிரி பண்ணி கொண்டிருக்கிறார் என்று வேடிக்கையாக பிரம்மச்சாரி சச்சார, அவர் பிராமண பிரம்மச்சாரியானவர், இந்த இடத்திலே தான் சஞ்சாரம் பண்ணினார் என்கிறார். பிரம்மச்சாரி என்கிற பதம் கூட பிரம்மா என்பது வேதம் என்றுதான் அர்த்தம். பிரம்மச்சாரி என்றால் வேதத்துக்காக ஒழுக்க கொண்டவன் பிரம்மச்சாரி.
பிறகு கல்யாணமான பிறகு வேதத்துக்கான ஒழுக்கம் என்பது கிடையாது. கல்யாண கிரகஸ்தனுக்கு என்ன ஒழுக்கமோ அந்த ஒழுக்கம் தான். நாம் பார்த்த ஸ்லோகத்தினுடைய தமிழ் பொழிப்புரை. இந்த காட்டிலே சித்தாரண்யத்திலே வாமனர் வசித்து வந்தார். அவரை பிரதி தினம் என்ற பதம் இருக்கிறது. நாள் தோறும் பரிசுத்தர்களும் பிரம்ம நிஷ்டை நிஷ்டை கொண்டவர்களும் பிரசமித பவகேதை சம்சார துக்கத்தை தீர்ப்பவர்களும் ஆன பிராமணர்கள் பிரம்மபிஹி என்று பிராமணர்கள் என்று மொழிபெயர்த்திருக்கிறேன். அவர்கள் அவரை அந்த வாமன பகவானை பஞ்சக்கரவர்த்தியை அடக்குகிற உத்தேசத்துடன் அந்த வாமனர் அங்கே பிரம்மச்சாரியாக முதலிய நியமங்களிலே நாட்டத்தோடு சஞ்சரித்து வந்தார் என்று ஸ்லோகத்தினுடைய பொழிப்புரை ஆயிற்று. இப்பொழுது இதிலே மூன்று பதங்களிலே இரட்டை அர்த்தத்தோடு வேடிக்கை பண்ணியிருக்கிறார். அந்த மூன்று பதங்கள் இரட்டை அர்த்தங்கள் என்ன எவை என்று பார்த்து விட்டால் இந்த வேடிக்கையை ரசிப்பதற்கு சுலபமாக இருக்கும். பிரம்மா என்றால் பரம்பொருள் என்று ஒரு அர்த்தம், வேதம் என்ற இரண்டாவது அர்த்தம், பிராமணன் என்ற அர்த்தம் அந்த வேதம் அடியாக வந்த அர்த்தம், பலி என்றால் ஒரு சக்கரவர்த்தியினுடைய பெயர் அசுர குலத்திலே தோன்றியவன் அது ஒரு அர்த்தம், காணிக்கை உபகாரம் தெய்வங்களுக்கு சமர்ப்பிக்கும் காணிக்கை உட்பட அதற்கு பெயர் இரண்டாவது அர்த்தம், அதே போல நியமம் என்றால் கட்டுப்பாடு என்று ஒரு அர்த்தம், அடக்கிய அர்த்தம். இப்படி ரெண்டு அர்த்தங்களிலேயும் இந்த மூன்று பதங்களும் இங்கே வந்திருப்பதாலே இந்த வேடிக்கை அதிகமாக இருக்கிறது. நமக்கு நாழி குறைவாக இருப்பதால் வேடிக்கைகளை விட்டுவிட்டு வேதத்தினுடைய பிரபாவம் மட்டும் இப்பொழுது பார்ப்போம். ஒரு மதத்திலே ஏற்படி நம்முடைய சம்சார கேதம் நீங்க வேணுமானால் வேதத்தின் மூலமாக மட்டும்தான் அது சாத்தியம் என்பதாலே அங்கே இருந்த சித்தாசிரமத்திலே இருந்த வேதியர்கள் பிரசமித்த பவகேதர்களாக இருக்கிறார்கள் என்று. இரண்டாவது பிரம்மச்சாரி என்கிற பதம் ஏற்கனவே சொன்னபடி வேதம் கற்கிற மாணவன் என்று அர்த்தம் பிரம்மச்சாரி என்பதற்கு. இப்பொழுது கவுண உபச்சார வழக்காக கல்யாணம் பண்ணிக்கிற வரைக்கும் எல்லாருக்கும் பிரம்மச்சாரி என்கிற பெயர் வந்திருக்கிறது. வாஸ்தவத்திலே கல்யாணம் பண்ணிக்கிற வரைக்கும் அவன் வேதம் கற்றுக்கொண்டிருப்பதனாலேதான் அந்த பெயர். இந்த ஸ்லோகத்திலிருந்து என்ன வேத பெருமை தெரிகிறது என்றால் வேதம் கற்பவன் பலி நியம பரனாக இருந்தாக வேண்டும். வேதம் கற்பதற்கென்று சில அனுஷ்டானங்கள் அதிகப்படியாக இருக்கும், அவற்றோடுதான் வாழ்ந்தாக வேண்டும். தத்துவ டீகை என்கிற கிரந்தத்திலே சுவாமி தேசிகன் வேதம் கற்பதை பற்றி எழுதுகிற ஒரு பிரகரணம் வருகிறது. அங்கே வந்து சில சிரமங்கள் கஷ்டங்கள் அதெல்லாம் எப்பொழுது முடியும் என்றால் சமாவர்த்தன காலம் இருக்கிறத வேதம் கற்று முடிந்த பிறகு அப்பொழுது அந்த மாணவனுக்கு இத்தனை நாளாக மிகவும் அதிக கட்டுப்பாடுகளுடன் இருந்தோமே இன்றைக்கு கொஞ்சம் கட்டுப்பாடு தளர்கிறதே என்கிற சந்தோஷம் ஏற்படும் என்று எழுதுகிறார். எந்த கட்டுப்பாடுகளும் இல்லாமல் தர்க்கம் முதலிய சாஸ்திரங்களை பயிலலாம். தர்க்க சாஸ்திராபியாசத்துக்கு இவ்வளவு நியமங்கள் தேவையில்லை. வேதத்துக்கு தான் விரதங்களும் தேவை நியமங்களும் தேவை. பாமனர் வேதம் கற்கும் பொழுது கூட பலி நியமங்களோடு ஒழுக்கத்தோடு தான் வேதம் பயின்றார். பலி என்பதற்கு வழிபாடு என்று பொதுவான அர்த்தம், பகவானுக்கு நாம் சமர்ப்பிக்கிற காணிக்கை பொருள் என்ற சிறப்பான அர்த்தம், ரெண்டு அர்த்தத்திலையும் இங்க வச்சுக்கலாம். இங்கே வழிபாடுங்கிற அர்த்தத்தை வச்சிருந்தால் பிராமணர் பகவத் வந்தனத்தை பண்ணி கொண்டிருந்தார். சமிதாதானம் முதலிய பிரம்மச்சாரியும் ரெண்டு வேளையிலையும் பண்ணுகிற ஹோமங்களிலே நாம் ஹோம திரவியங்களை சமர்ப்பிக்கிறோமே. சமிதாதானத்துல எந்த திரவியத்தை சமர்ப்பிக்கிறோம்? அரசன் குச்சி பலாசன் குச்சி என்கிற சமித்து, அதற்கு கூட பலி என்றுதான் பெயர். இப்படி பலி நியமங்களோடு தான் அவர் பிரம்மச்சரிய ஆசிரமத்திலே வாழ்ந்து வந்தார். பிரம்மச்சரிய ஆசிரமத்துக்கு வேறு நியமங்கள் என்ன என்றால்
பிக்ஷை எடுத்து மட்டும்தான் சாப்பிடுகிறது, அது ஒரு நியமம். பிராஜாபத்தியாதி விரதங்கள் எல்லாம் பண்ணுவது குறிப்பிட்ட பாகம் வேதாத்தியனம் முடிஞ்ச உடனே அதற்கென்று ஒரு விரதம், அதுக்கப்புறம் இன்னொரு பாகம் ஆரம்பம். இப்படி அர்த்த விரதங்கள் இருக்கின்றன. இப்படி பலிகளிலும் நியமங்களும் நியமங்களோடு கூடவும் ஊற்றத்தோடு யார் இருக்கிறார்களோ அவர்கள் மட்டும்தான் வேதம் கற்பதற்கான யோக்கியத்தையை பெற்றவர்கள். வேதம் கற்பது எளிதன்று. வேதத்தை கற்பது என்றால் நாம் நொற்று பண்ணினால் கற்பதாகிவிடாது. அந்த வேதம் நமக்கு தன்னுடைய வீரியம் குறையாமல், ஒவ்வொன்றும் மந்திரம் அல்லவா, அதற்கு சக்தி கொண்டிருக்கும் ஆற்றல் குறையாமல் என்றால் அதை கற்பதற்கான விரதங்களும் கட்டுப்பாடுகளும் வைத்துக் கொண்டுதான் கற்க வேண்டும். இன்றைக்கும் கூட எத்தனையோ நியமங்களோடு தான் வேதத்தை கற்பார். ஆனால் பல நியமங்களிலே தளர்ச்சி ஏற்பட்டுவிட்டன. இருந்தாலும் நியமங்களில் என்று முதல் வரியில இருக்கிறது. அதிலே பிரம்மபிகி நாம் இதனையார் சொன்ன அர்த்தம் வேறு, வேதங்களாலே என்று கூட அர்த்தம் சொல்லலாம். பிரதிதினம் அவதாத்தை பிரம்மபிகி, பிரம்மபிகி அவதாத்தைஹி என்று கூட அன்வயிக்கலாம். அப்படி அன்வயித்தால் என்ன அர்த்தம் கிடைக்கும் தெரியுமா? வேதங்கள் தம்மை யார் யார் ஓதுகிறார்களோ அவர்களை எல்லாம் பரிசுத்தப்படுத்தும். வேதங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு திறமை இருக்கிறது, பாவனத்துவம் என்கிற திறமை. இந்த ஸ்லோகத்துல என்ன சொல்லியிருக்கிறார்? பிராமணரை தினந்தோறும் சேவிக்கிறார்களே பிராமணர்கள், அவர் எப்படிப்பட்டவர்கள் என்று கேட்டால் வேதங்களாலே அவதாதர்கள், வேதங்களாலே பரிசுத்தமானவர்கள் என்று பதில் சொல்கிறார் இந்த கவி. வேதங்கள் ஏற்படுத்துகிற தூய்மையானது, அந்த தூய்மை இருப்பதால் தான் பகவானை நேரடியாக சேவிக்கிற தகுதியை அவர்களுக்கு ஏற்படுத்தி தருகிறது. வாமனருடைய சித்தாசிரமத்திலே வாமனரை சுற்றிலும் அவருக்கு சேவகர்களாக இருக்கிற பிராமணர்கள் சாட்சாத்தாக வாமனருக்கே கைங்கரியம் பண்ணுகிற தகுதியை எப்படி பெற்றார்கள் என்றால், பெருமாளுடைய சந்நிதியில் அருகில் போக வேண்டும் என்றால் சுயமாய் வந்தோம் என்று ஆண்டாள் சொல்லுவது போல, கிட்ட போவதற்கே நாம் தூயமாகத்தான் போக வேண்டும். அந்த தூய்மை இவர்களுக்கு வேதத்தின் மூலமாக கிடைத்தது என்கிறது இந்த ஸ்லோகம். பிரதிதினம் சேவியமான, பாமரை பிரதிதினமும் சேவித்தார்கள். பிரதிதினம் பிரம்மபிரவதாதை அன்மயத்தை தான் மாற்றுகிறோம். வேதங்களாலே தூய்மை நாள்தோறும் கிடைக்கிறது. பிரம்மச்சாரியாக இருப்பவன் ஒவ்வொரு தினத்திலும் வேதத்தாலே தூய்மை பெற்றாக வேண்டும். நாம் ஆத்தியாத்மிகம் பண்ணுகிறோம் பிரதி தினமும். அதிலே ஆபோஷண மந்திரத்திலே உளுந்தளவு உளுந்து முழுகும் அளவு கொஞ்சம் ஜலத்தை எடுத்துக்கொண்டு நாம் ஒரு மந்திரத்தை சொல்லி அதை சாப்பிடுகிறோம். அந்த அசன மந்திரத்திலே பிரம்ம பூதா புனா துமாம் என்று ஒரு வாக்கியம் வருகிறது. அதற்கு என்ன அர்த்தம்? பிரம்மத்தினாலே பூதமான இந்த ஜலமானது என்னை பரிசுத்தப்படுத்தட்டும். வெறும் ஜலத்தை சாப்பிட்டால் ஓரளவு பரிசுத்தி கிடைக்கும், ஆனால் மந்திரபூதமான ஜலத்தை சாப்பிட்டால், வேத மந்திரத்தை சொல்லி அபிமந்திரித்து அந்த மந்திரத்தை சாப்பிடுகிறோமே நாம் மாத்தியான்கத்திலே, அப்பொழுது சாப்பிடும் பொழுதே சொல்கிற மந்திரத்திலேயே பிரம்ம பூதாபுநாதுமாம் என்று இருக்கிறது. அது பரிசுத்தப்படுத்திவிடும். எவ்வளவு பரிசுத்தம்! எது உச்சிஷ்டம் அபோஜ்யம் எத்வா துஷ்டரினம் மம சர்வம் புனந்து. நாம் வந்து அபோஜ்யம் சாப்பிடத்தகாத வஸ்துவை சாப்பிட்டு இருந்தோமானால், உச்சிஷ்டம் ஏதாவது எச்சிலை சாப்பிட்டிருந்தோமானால், அல்லது நாம் ஏதாவது துஷ்டரித்தம் கெட்ட நடத்தை பண்ணி இருந்தோமானால், நமக்கு தெரியாமலே ஏதாவது போன மாத்தியான்கத்திலிருந்து இந்த மாத்தியான்கம் வரைக்கும் ஏதாவது நமக்கு பிசகுகள் ஏற்பட்டிருந்ததானால், நாம் இப்பொழுது மாத்தியான்கத்தின் நடுவிலே ஆபோஷணம் பண்ணுகிறோமே இந்த மந்திரத்தை சொல்லி இந்த ஜலமானது நமக்கு பரிசுத்தியை ஏற்படுத்தும் என்று. இங்கே என்ன? அது ஒரு வேத பெருமை என்று தெரிவிப்பார். வேதம் நம்மை பரிசுத்தப்படுத்தும்.
நமக்கு ஏதாவது ஒரு அசுத்தி ஏற்பட்டு பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்றால் என்ன பண்ணுகிறோம், புண்ணியாக வாசனம் பண்ணுகிறோம் அல்லது அகமர்ஷண சூத்தம் ஜபிக்கிறோம். இதெல்லாம் வேத மந்திரங்கள் தான். புண்ணியாக வாசனத்திலே இது பரிசுத்தப்படுத்தட்டும் என்று எத்தனை தடவை சொல்லுகிறோம் அந்த வேத மந்திரங்களாலே. அகமர்ஷண சூத்தத்திலையும் அப்படிதான், ஸ்நானம் பண்ணும் பொழுது அகமர்ஷண சூக்தத்தை ஜபித்துக் கொண்டே மாத்தியானிக ஸ்நானத்தை பண்ணுகிறோம். அப்பொழுது வேத மந்திரங்களாலே தான் நமக்கு பரிசுத்தி. இந்த பரிசுத்தியானது பிரதி தினம் ஒரு நாள் கூட விட்டு போவதில்லை. மாத்தியானிகத்தை என்றைக்காவது ஒரு நாளாவது விடுவோமா? ஒரு நாள் கூட விட்டு போகாதில்லையா? அதே போலதான் அகமர்ஷண ஸ்நானம் முதலியவர்கள அவையெல்லாம் கூட பெரியவர்களுக்கு ஒரு நாளும் விட்டு போவதே இல்லை. பிரதி தினமும் இந்த வேதத்தினாலேயே அவர்கள் தூய்மை பெற்றுக் கொண்டே இருக்கிறார்கள். பிரம்மனிஷ்டை என்பதற்கு நாம் பரம்பொருளிடம் நிஷ்டை பெறுவதற்கு கூட, நிலைப்பாடு அடைவதற்கு கூட இந்த வேதங்கள் துணை புரியும். பிரம்மபிகை வேதங்கள் மூலமாக பிரம்ம நிஷ்டைகி பரமாத்ம நிஷ்டை கொண்டவர்கள் என்று ஒரு அர்த்தம். வேதத்தினுடைய முக்கிய பெருமை பக்தி யோகம் என்று ஒன்று இருக்கிறது. ஒரு சமசாத்தியமான ஒரு உபாயம். அந்த உபாயத்தை அனுஷ்டிப்பவர்களுக்கு கூட வேதம் துணை புரிகிறது. வேதங்களை ஓதுவது அவர்களுக்கு நிஷ்டையை அதிகமாக்குகிறது. மகாபாரதத்திலே வன பருவத்திலே ஒரு விவரம் இருக்கிறது. காட்டிலே முனிவர்கள் தபஸ் பண்ணுகிறார்கள் என்று சொல்கிறார்களே, அவர்கள் தபஸ் பண்ணுவது என்றால் என்ன பண்ணுவார்கள் என்று நமக்கெல்லாம் ஆர்வம் இருக்கிறது அல்லவா? தபஸ் பண்ணுவது என்றால் மனதை ஒருமித்து தியானம் பண்ணுவார்கள் என்று மட்டும்தானே இப்படி நினைத்து கொண்டிருக்கிறோம். மகாபாரதத்தில் என்ன சொல்கிறது? மனசிலே தியானம் பண்ணுகிற சமயத்திலேயே கூடவே வாய்களிலே வேத ஓதுதல் உச்சாரணம் என்பதையும் சேர்த்தே பண்ணுவார்கள். தபஸிலே ஒரு பகுதி இந்த வேத வேதாத்யயனம் என்பது. வேதத்தினுடைய இன்னொரு பெருமை பிரம்மபிஹி பிரசமித பவ கேதம். நம்முடைய பிறவி என்கிற சம்சார துக்கமானது நீங்க வேண்டுமானால் அதற்கு சாதனங்களாக இந்த வேதங்கள் இருக்கின்றன. வேதங்கள் மூலம்தான் நமக்கு மோட்சம் கிடைக்கிறது. மார்க்கண்டேய ஸ்மிருதி என்று ஒன்று இருக்கிறது. அதில் மிகவும் வலியுறுத்தி சொல்கிறார், வேதம் வழியாக அல்லது மோட்சம் கிடைக்காது என்று. இந்த வேதங்கள் நமக்கு கேதங்களை தீர்க்கும் என்கிறார் இந்த கவி. பிரசமித பவ கேதைஹி என்று வேதங்கள் தான் கேதங்கள் தீர்க்கும் என்று. பவ கேதம் என்பதற்கு பவம் என்கிற கேதம் என்று அர்த்தம் சொல்லலாம். அல்லது பவத்திலே பவத்தாலே நமக்கு வந்திருக்கிற கேதம் என்று சொல்லலாம். சம்சார துக்கம் அப்படின்னு அர்த்தம். இப்ப வேற விதமா விக்கிரக வாக்கியம் சொன்னா, நமக்கு சம்சாரத்திலே வேற விதமான கேதங்கள்லாம் ஏற்படுகிறது, அதையெல்லாம் போக்கு ஒரு கேதம். நான் ஏழையாக பிறந்திருக்கிறேன், என்னிடம் பசு புத்திராதிகள் எல்லாம் இல்லை, குழந்தை இல்லா குறை என்பது சம்சாரத்திலே ஒரு கேதம். இந்த பவகேதங்கள் எல்லாம் இருக்கின்றனவே இம்மையிலேயே நமக்கு ஏற்படுகிற இல்லாமை குறைகள், இதையெல்லாம் கூட வேதத்தின் மூலமாக நாம் தீர்த்து கொள்ள முடியும் என்பது இன்னொரு கருத்து இந்த ஸ்லோகத்திலே. அதாவது நமக்கு அனாவிருஷ்டி இருக்கிறதே, மழை பெய்யவில்லை என்றால் கேதம் தான். உடனே வேதத்திலே வருண மந்திர ஜபம் இருக்கிறது, காரிரேஷ்டிக்கான மந்திரம். அந்த மந்திரத்தை ஜபிப்பதாலோ அல்லது அந்த இஷ்டியை பண்ணுவதாலோ அல்லது மகாபாரதத்தினுடைய விராட்ட பருவத்தை பாராயணம் பண்ணுவதாலோ இந்த வேதங்கள் மூலமாக இந்த பலனை பெற முடிகிறது. அதே மாதிரி ஒருவனுக்கு பிள்ளை பிறக்கவில்லை என்கிற ஒரு குறை இருந்ததானால் அதற்கும் வேதம் வழி சொல்லித் தருகிறது. இந்த கேதத்தை போக்குவதற்கும் புத்திரகாமேஷ்டி யாகம் என்று ஒன்று இருக்கிறது. வேதியர்களை வரவழைத்து அந்த புத்திரகாமேஷ்டியை பண்ணினால், தசரத சக்கரவர்த்தி கூட ராமாயணத்திலே அப்படித்தான் பண்ணினார், நமக்கு புத்திர பிராப்தி ஏற்படுகிறது. இந்த மாதிரி
அவகேதங்கள் இருக்கின்றனவே. இந்த இம்மையிலே சம்சாரத்திலே நமக்கு என்னென்னவோ துக்கங்கள், அந்த துக்கங்களை எல்லாம் கூட வேதங்களின் மூலமாக நாம் போக்கிக் கொள்ள முடியும். பிரம்மபிசேவியமானம் என்று அன்மையை மாற்றினால் இன்னொரு வேத பெருமை தெரிகிறது. அந்த சித்தாசிரமத்திலே பிரம்ம வித்துகள் நிறைய பேர் தங்களுடன் கூட இருந்தாரே வாமனர் அவரை எப்படி சேவித்தார்கள் என்றால் பிரம்மவிஹி வேத மந்திரங்களாலே சேவித்தார்கள் என்று. பெருமாளை சேவிக்கும் பொழுது வேத மந்திரத்தாலே சேவித்தால் விசேஷம். மறை கொண்ட மந்திரத்தால் வாழ்த்தி என்று இருக்கிறது. மறை என்றால் வேதத்துக்கு பெயர். வேதத்திலே இருக்கிற மந்திரத்தினாலே அந்த குறை கொண்ட நான்முகன் ஒருவன் இந்த இதே வாமனரைத்தான் மறை கொண்ட மந்திரத்தால் வாழ்த்தினான் என்கிறார். வேதம் என்பது வழிபாட்டு சாதனம். நாம் தினந்தோறும் பெருமாளுக்கு திருவாராதனம் பண்ணும் பொழுது மந்திர புஷ்பம் என்று ஒரு காலம் வரும். அந்த ஆசனத்தை பெருமாளுக்கு சமர்ப்பிக்கும் பொழுது வேதங்களாலே தான் சேவிக்கிறோம். தேவோம் அக்னிமீளே புரோஹிதம் என்று ஆரம்பிக்கிறோமே. மந்திராதி வேதாதி என்று வேதத்தினுடைய பிராரம்ப மந்திரம் அது. நித்தியப்படி திருவாராதனமே கூட வேதங்களாலே தானே நடைபெறுகிறது. அதைத்தான் இங்கே சொல்கிறார். வாமனனை சேவிக்க வேண்டும் என்றால் வேதங்களின் துணையோடு கூட வேதங்களை உச்சரிக்கிற வாயோடு கூட அவரை சேவிக்க வேண்டும் என்று. இப்பொழுது இதோடு நிறுத்திக் கொள்வோம். நாழியாகிவிட்டது. இந்த ஸ்லோகத்திலே இதே மாதிரி வேதத்தினுடைய வைபவத்தை பலபடியாக வர்ணித்திருக்கிறார் இந்த போஜன் என்கிற மகாராஜா. சம்பு ராமாயணத்திலே பல இடங்களிலே வேதத்தை உயர்த்தி பேசுகிறான் என்பது இன்றைய விஷயத்தினுடைய சாரம். நாம் வேதத்தினுடைய பெருமையை இந்த காவியங்கள் மூலமாக புரிந்து கொண்டு வேதத்தையும் வேதம் ஓதுபவர்களையும் வேத கோஷ்டிகளையும் மிகவும் தெய்வத்துக்கு சமமாக மதிக்க வேண்டும் என்பது இன்றைய அறிவுரை. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ.